ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏடிகே மோகன் பகான் வாசஸ் கேரளா பிளாஸ்டர்ஸோட மேட்ச் ரிவ்யூ தான். நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்துச்சு. அதே மாதிரி தான் அசால்ட்டாக வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க மேட்சை. ஆனால் கேரளா பிளாஸ்டர்ஸ் கிட்ட இந்த ஒரு மேட்சில் ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல அட்வான்டேஜ் தெரிஞ்சிச்சு. என்னென்னா எப்பயுமே பழைய சீசனில் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் அடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக ப்ரீ சீசன் ட்ரைனிங்கில் இருந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜில்லாகிட்டு வராங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸை பற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கு நல்லா தெரியுது. மேபி ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றதுனால நான் எதுவும் சொல்ல வரல. ஆனால் கேரளா பிளாஸ்டர்ஸ் இதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சீசனோட எண்டிங்கில் ஒரு top 4 பிளேஸை பிடிக்க எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. ஏடிகே மோகன் பகான் ஒரு சரியான டிஃபென்சிவ் லைனப், அந்த லைனப்பை உடச்சிட்டு போய் 2 கோல் அடிச்சிருக்காங்க. அதுவும் என்ன சொல்ல ஒரு நல்ல அட்வான்ஸ் என்ன சொல்ல ஒரு நல்ல சைனிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மோஸ்ட்டாக ஏடிகே மாதிரி ஒரு டீம் கிட்ட 2 கோல் அடித்ததெல்லாம் பெரிய விஷயந்தான். அதுவும் அவங்க இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக நம்ம கேரளாவை பாராட்டி தான் ஆகணும். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் 2வது நிமிஷமே ஹூகோ பூமாஸ் ஃபஸ்ட்டு கோல் கணக்க ஆரம்பித்தார். 2 நிமிஷத்தில் தான் அவர் எஃப்சி கோவில் பார்த்துருப்போம், மும்பை சிட்டியில் பார்த்துருப்போம். ஏடிகே மோகன் பகான் அவர் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுறாரு, அசிஸ்ட் பண்ணார், எல்லா வேலையுமே சூப்பராக பண்ணார். அதே மாதிரி ராய் கிருஷ்ணா ஒரு பெனல்ட்டி எடுத்தார். டிஸ்டன் கொலாசோல் அவர் ஒரு கோல் அடித்தார். ஹூகோ பூமாஸ் 2 கோல் ஒரு அசிஸ்ட்னு சொல்லிட்டு சும்மா தாறு மாறாக பண்ணிட்டாரு. அதே மாதிரி கேரளா பிளாஸ்டர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க ஒரு கோல் அடித்தோடனே இவங்க ஒரு 20 நிமிஷத்தில் இன்னொரு கோல் அடித்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் டியாஸ் ஒரு நல்ல சைனிங் மாதிரி தான் எல்லாமே தெரியுது. கேரளா பிளாஸ்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பம் தான். என்னதான் லூசிங் நோட்ஸில் முடிச்சிருந்தாலும் இது வந்து என்ன சொல்ல ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸில் கேரளா பிளாஸ்டர்ஸ் கோல் அடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ஜார்ஜ் ஒரு சூப்பரான ஒரு கோல் அடிப்பார் 60வது நிமிஷத்தில். அந்த கோல் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸோட டிஃபென்ஸ் ஒட்டச்சிக்கிட்டு ஒரு ஓப்பன் கோல் மாதிரி சூப்பராக அடிச்சிருப்பாங்க. ஒரு செட் பீஸ்லேயும் எதுலேயும் அடிக்கலை, ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஓப்பன் கோல். அதுவும் ஏடிகே கிட்ட இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல நிறைய பாசிட்டிவ் சைனிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் சைனிங்ஸ் என்னென்னா இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்ல கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. 25வது நிமிஷத்துலேயே ஒருத்தர் வெளியே போனார். இதெல்லாம் என்ன சொல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும். பட் பரவாயில்ல, அவங்க சீசனோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுக்கே இருந்தால் முடிஞ்சிருக்கு. போக போக இதெல்லாம் அவங்க மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கேரளா ஒரு நல்ல டீம் தான். அதே மாதிரி ஏடிகே மோகன் பகான் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏடிகே மோகன் பகான் கண்டிப்பாக ஒரு சூப்பரான டீம் தான். 2 டீமும் சண்டைக்கு வேடான்னு சொல்லிட்டு சண்டை போட்டதில் ஏடிகே மோகன் பகான் தான் ஈஸியாக ஜெயிச்சு போனாங்க. இருந்தாலும் கேரளா பிளாஸ்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல சைனிங் தான். இதே மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை எல்லா டீம்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல அக்ரெசிவாக காட்டினாங்கன்னா சீசன் முடியறதுக்குள்ள top 4 கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.